Hey guys, welcome back to Harish channel. In this video, WCC3 Mike season on the Patrick. In this video, we are going to match up. We are going to play a match. Okay, let's go to the army. சுட வேல செம சூப்பரான கிரௌண்ட் அந்த கிரௌண்டில் ஒரு கேம் ப்ளே பண்ணி பாரு அப்படின்னு சொல்லிட்டேன். இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு செமையான டாஸ் போட்டுடலாம். ஓகே, டாஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெட்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா டாஸில் நம்ம தான் ஜெயிக்க போகிறோம், ஓகேலாம். அதெல்லாம் எதுக்கு ஃபார்மாலிட்டிஸ். ஓகே, சொன்ன மாதிரி ஜெயிச்சா இப்போ நம்ம பவுலிங்கே பண்ணிடலாம். ஓகே, கர்நாடகா டீமில் பார்த்தீங்க அப்படின்னா டீம் மெம்பர்ஸ்லாம் காமிக்கிறாங்க. ரெண்டு ஓப்பனர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இறங்கிட்டாங்க. எவ்வளோ ரன் அடிக்கிறாங்க அப்படின்னு பொறுத்து வந்து பார்க்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா ஆட்டோ பிளே தான் பண்ண போகிறோம், அதனால் ஆட்டோ பிளே கொடுத்துடலாமா? ஓகே, கொடுத்துடலாம். கொடுத்துல எவ்வளோ ரன் வருது அப்படின்னா 20-1. டே, ஏன்டா இப்படி உயிரை வாங்குறீங்க? ஏற்கனவே அசால்ட்டாக 25 அடிச்சிட்டான் போன மேட்ச்சில். நீங்கள் 20 ரன் அடித்தா மொத்த ரன் அவனே அடிச்சுட்டு போகிறான்டா. டே, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி, அவனே இருக்கும். இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்ட்ரைக்கில் இறங்க போகிறோம். முதல்ல எல்லா ரன் நம்மளே அடிச்சிடலாமா? என்ன சொல்கிறீங்க? ஓகே, ஆரம்பிச்சிடலாமாங்க. ஓகே, ஃபஸ்ட் ஓவரில் ஃபஸ்ட்டு பால் ஹரிஷ் ஹேண்டில் பண்ண போகிறாரு. சிக்ஸோட ஆரம்பிக்க போகிறாரா பார்க்கலாம். ஓகே, ஒரு சிக்ஸ் ஓ ஒரு ஃபோரோட பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓவர் ஆரம்பிச்சிருக்காரு. இந்த ஓவர் எப்படி அமைப்போகுதுன்னு பார்த்தலாம். ஓகே, முதல் ஃபோர் செகண்ட் பால் பார்த்தலாம். எப்படி அடிக்க போகிறாரு ஹரிஷ்? ஒரு செமையான கேம் ப்ளே பண்ண போகிறாரு இன்றைக்கி. சொல்லிட்டு இருக்க மாதிரி அடுத்த ஃபோரும் பார்த்தீங்கன்னா வளசாரா. எஸ் அடுத்த ஃபோர் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. இன்றைக்கி ஹரிஷ்க்கு ஒரு லக்கியான டே பிள்ளைக்குது. வளசு நல்லாசுறாரு. ஓகே, இப்போ தேர்ட் பால் என்ன ஃபேஸ் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்த்தலாம். ஓகே, அவர் பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் பால் ஃபேஸ் பண்ணுறாரு. தேர்ட் பால்லேயும் அதேமாரி ஒரு ஃபோரோ இல்லை அடிப்பாரா, சிக்ஸ் அடிப்பாரா, இல்லை சிங்கிள் பண்ணுவாரா? ஓகே, ஒரு சிங்கிளோட பார்த்தீங்க அப்படின்னா முடிச்சிட்டாரு அவர். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மூணு பால் 9 ரன் அடிச்சிருக்காரு ஹரிஷ். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஜெயின் இவர் எப்படி பார்த்தீங்கன்னா வெலை சொல்லாசு நல்லாசு போகிறாரா, இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ஹரிஷ்க்கு விட்டு கொடுத்துட்டு இவர் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஓட போகிறாரா? சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இவரும் பார்த்தீங்கன்னா சிங்கிள் போட்டுட்டு ஹரிஷ்க்கு பார்த்தீங்கன்னா விட்டு கொடுத்துட்டாரு. இன்றைக்கி ஹரிஷ் வெலாசு போகிறாரு மட்டும் தெரிஞ்சு போச்சு. ஓகே, இப்போ அவர் திரும்பி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கை ஜெயின்கே கொடுக்க போகிறாரா, இல்லை இவர் வெலாசு போகிறாரா? ஓகே, திரும்பி பார்த்தீங்கன்னா இவர் ஜெயினிக்கே பார்த்திங்க அப்படின்னா ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாரு. ஓகே, ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட்டாக ஆடி பாதி ரன்னை முடிச்சிட்டாங்க. இன்னும் பாதி ரன் தான் இருக்குது. ஓகே, இப்போ இந்த ஓவர் லாஸ்ட் பால் பார்க்குறீங்க. இதில் ஓகே ஒன்று போகல. ஓகே, ஓவர் முடியும் 11-0 லாஸ். ஓகே, இப்போ செகண்ட் ஓவர் பார்த்துட்டீங்க. செகண்ட் ஓவரில் இந்த மேட்ச்சை முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்புவாங்களா இல்லை பார்த்திங்கன்னா இன்னும் ஆடுவாங்களான்னு பார்க்கலாம். ஓகே, ஹரிஷ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஃப்ட்டுக்கு போயிருக்காரு. போனதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர் போயிடுச்சு. ஓகே, ஹரிஷ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோரோட இந்த ஓவரை ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ஓகே, செம்மையாக ஆடிட்டுருக்காரு. 5 பாலுக்கு 14 ரன் அடிச்சிருக்காரு. ஓகே, இன்னொரு ஃபோர் தள்ளுவாரா? ஓகே, இன்னொரு ஃபோர் பார்த்தீங்க அப்படின்னா தள்ளியிருக்காரு. பரவாயில்ல, செம்மையாக அடிச்சுட்டு போயிட்டே இருக்காரு ஹரிஷ். நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்சு இந்த ஓவரில் முடிச்சதான் நினைக்கிறேன் மேட்சை. ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா 2 ரன் தான், ஈஸியாக அடிச்சிடலாம். 22 பாலுக்கு 2 ரன் தான், சரிங்களா? ஒரு லாஃப்டோட முடிப்பார் அந்த மேட்சை. ஓகே, லாஃப்ட் போயிருக்காரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இந்த பாலும் 4 தான். ஓகே, 4 முடியல இந்த மேட்ச். அசால்ட்டாக பார்த்திங்க அப்படின்னா பெங்கால் ஜெயிச்சிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஓகே, ஒரு செம சூப்பரான வெற்றி அப்படின்னே பார்த்திங்க அப்படின்னா பெங்காலுக்கு சொல்லலாம். ஓகேங்களா, சூப்பரான பார்த்திங்க அப்படின்னா கேம் ப்ளே பண்ணியிருக்காரு இன்றைக்கி ஹரிஷ். ஓகே, 1/10 விக்கெட்ஸ், 10 விக்கெட் வித்தியாசத்தில் ஜெயிச்சிருக்காங்க. ஓகே, இன்றைக்கி மேன் ஆஃப் த மேட்ச் பார்த்திங்க அப்படின்னா ஹரிஷ்க்கு தான் போயிருக்கு. 22 அவுட் ஆஃப் 7 பாலில் முடிச்சிருக்காரு. ஓகே, ஒரு செம்மையான கேம் ப்ளே பண்ணியிருக்காரு ஹரிஷ். ஓகேங்களா, ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுவிட்டு பக்கத்தில் ஒரு சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஆளில் போட்டுச்சுட்டு அது பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நான் போகிற மேட்ச் அடுத்தடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் சூப்பரான கண்டென்ட்ல சந்திப்பேன். அதையும் ஜாலியாக சேப்பாக பேருங்க. அண்ட் பை கைஸ்.